வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்ச ஆப்பிள் ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு கேரட் இருக்குது, அந்த கேரட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பழம் தான் கிடையாது, நீங்கள் வாழைப்பழம் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இல்லை இதில் ஒன்று ரெண்டு இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஹாட் வாட்டர் நான் ஊற்றிக்கிறேன், ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதில் நல்லா திக்கான பால் ஒரு டம்ளர், நீங்கள் ஒருவேளை வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாலை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பால் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டிட்டு நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடணும், குழந்தைங்க சாப்பிடும் அப்படின்னா வடிகட்டாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்க வடிகட்டி தான் சாப்பிடும் அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம். இதில் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக குழந்தைங்களுக்கு தேனும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேன் சேர்க்குறேன். அப்போ தான் வந்து குழந்தை சாப்பிடும். அந்த தேனை எப்படி கொடுக்க வைக்கிறதுன்னு தெரியல. தேனில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் கொடுத்து கூட சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியேவும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்க சில்லுன்னு சாப்பிடும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் வந்து தயாராகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.